எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தரங்கம்பாடி கோட்டைக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு கோட்டையை வந்து சுத்தி பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு கோட்டையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து அந்த காலத்துல வெள்ளக்காரன் கட்டின கோட்டை தான் இதெல்லாம். அதனால வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப இந்த கோட்டையை தான் சுத்தி பார்க்க வந்திருக்கோம். இப்ப இந்த கோட்டையை நாங்க என்னென்னலாம் பாக்குறோங்கிறது வந்து அவங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஏன்னா நாங்க மட்டும் பார்த்தா பார்த்தா இந்த கோட்டையை நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. நீங்களும் பாருங்க. இப்ப வாங்க கோட்டையை சுத்தி பார்க்கலாம். போர்படைக்கு பயன்படுத்துற கத்திகள் போர்க்கருவிகள்ங்க. 17-18 நூற்றாண்டுல வந்து இந்த இன போர்க்கருவியா யூஸ் பண்ண கத்திலாம் வச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆளுநர்கள் அந்த மன்னர்கள் அவருடைய வரைபடம் தான் நிறைய வச்சிருக்காங்க. அந்த ராணி தண்ணி சேமித்து வச்ச சாணம் இதெல்லாம் எவ்வளவு மொத்தமா இருக்கு, நல்லா வெயிட்டா இருக்கு பாக்குறதுக்கு, மண்ணிலேயே இருக்கு அதெல்லாம். இதை பாத்தீங்கன்னா திருநூறு கொட்டி வைக்கிற மடமா யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இது அந்த கோட்டையினுடைய அமைப்பை வந்து இந்த மாதிரி மரத்தால் வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பிரிட்டிஷ்காரவங்க யூஸ் பண்ண கடல் சங்குகள் இதெல்லாம் பயன்படுத்தின டேனிஷ் ஜாடிங்க இதெல்லாம் அவர்கள் பயன்படுத்தின பீங்கன் பொம்மைகள், சை நிற கண்ணாடி கோப்பை பயன்படுத்தின கடல் சங்குகள், செப்பு தட்டு அவர்கள் பயன்படுத்தின கண்ணாடி கோப்பைகள் பயன்படுத்தின சீன ஜாடிகள் இதெல்லாம் பதினெட்டாம் நூற்றாண்டு போர் கருவிகள். அவர்கள் பயன்படுத்தின கப்பலுடைய மாதிரி வடிவங்கள் இதெல்லாம் பயன்படுத்தின நாணயங்கள் இதெல்லாம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்குகள் வச்சிருக்காங்க. சின்னதா இருக்கும் பல்லு கிடையாது.
அக்கா எவ்வளவுக்கா? சூடா வாங்கிக்கலாமா? வாங்க ரெண்டுமே என்ன ஐஸ் கொடுங்க, பத்தாவது இந்த ரெண்டு ஐஸ் மண்ணு அப்போ உனக்கு என்ன வேணாம்? இப்ப சாப்பிட கூட சாப்பிட சாப்பிட போறோம் பச்சிருமா? என்ன கொடுப்பா? இந்த பச்சி வருமா? என்ன தக்காளியா? என்ன